உண்மையிலே 2024 ஆண்டு வரவு செலவு விவாதத்தினுடைய மூன்றாம் வாசிப்பிலே இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த வருடம் 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட விவாதம் நடந்த பொழுது நாங்கள் அந்த நேரத்திலே நான் நிற்கின்றேன், நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் அந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளவில்லை. அதுக்கான ஒரு காரணம் என்னென்றால், ஜனாதிபதி அவர்கள் இந்த வருடம் கடந்த 2023 ஆண்டு 2024 அதாவது 75வது சுதந்திர தினத்துக்கு முன்பாக தமிழ் மக்களுடைய தேசிய இனப்பிரச்சினையை தீர்க்கிறதுக்கு தான் ஒரு முயற்சி இருக்கிறதாகவும், அந்த விடயத்திலே நாங்கள் அவருக்கு நாங்களும் ஒரு எங்களுடைய சார்பிலே அவருடைய அந்த விடயத்தை வரவேற்று நான் நினைக்கின்றேன் நாங்கள் அந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் அந்த நாங்கள் கலந்து கொண்டு வாக்களிக்கிறதினூடாக அந்த வரவு செலவு திட்டத்தை தோக்கடித்திருக்கலாம் என்று சொன்னால் நாங்கள் கலந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த 2023 ஆண்டுக்குள்ளே தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நலன் சார்ந்த விடயமும் இந்த ஜனாதிபதி அவர்கள் முன்னெடுக்கவில்லை என்றுதான் உண்மை. அதுக்கு மாறாக இன்று வடக்கு கிழக்கை பார்த்தீங்களேன்னு சொன்னால், இன்று மக்களை இந்த அரசாங்கம் பாரிய ஒரு கொடுமைக்கு மத்தியிலே தான் இன்று மக்கள் வடக்கு கிழக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மயிலத்தமடு மாதவனை என்ற எங்களுடைய மேச்சுத்தரையிலே 90வது நாள் தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கால்நடைகளை சுட்டு அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு காலப்பகுதியிலே தான் இன்று ஒரு வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கு. இன்று எங்களுடைய தொல்பொருள் என்ற பெயரிலே இந்த இனவாதிகள் இணைந்து எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கும் எங்களுடைய ஆலயங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான நிலையிலே தான் இன்று வரவு செலவு திட்டத்துக்கான விவாதம் நடந்து கொண்டிருக்கு. கடந்த வாரம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே கீழ் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 10-15 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இளைஞர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு நிலைமையிலே தான் இன்று இந்த வரவு செலவு திட்டம் விவாதிக்கப்படுகிறது. அதே போல தான் எங்களுடைய மக்களுடைய பிரதானமான வாழ்வாதாரம் விவசாயம், மீன்பிடி, கால்நடை. இதிலே விவசாயிகளுக்கான அந்த ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சொல்லிக் கொண்டு வரும்படியும் மட்டக்களப்பு மாவட்டம் கிழக்கு மாநிலத்தை மையப்படுத்தி இந்த விவசாயம் ஆரம்பிக்கிற பெரும்போசையில் ஆரம்பிக்கிற தேதியை குறித்து குறிக்க சொன்னால் இந்த வருடமும் அவ்வாறு செய்யவில்லை. இந்த வருடமும் அந்த உரத்துக்கான நிதி இல்லாமல் விவசாயிகள் கஷ்டப்படுறார்கள். எங்களுடைய வடமாகாணத்திலே மீனவர்கள் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புக்கு மத்தியிலே தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். மட்டக்களப்பிலே குறிப்பாக கால்நடைகள், மட்டக்களப்பு மட்டுமில்லை திருவோணமலையாக இருக்கட்டும், எந்தெந்த பிரதேசத்தில் மேய்ச்சித்தறை இருக்கோ அங்கெல்லாம் சென்று மேய்ச்சித்தறை அபகரிப்பு செய்வதனூடாக எங்களுடைய மக்களை அந்த கால்நடைகளை நம்பி தங்களை வாழ்க்கையை முன்னெடுக்கும் அந்த உறவுகளுக்கு வாழ்வாதாரத்தை இல்லாமல் செய்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு காலப்பகுதியிலே தான் இந்த வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதிலே குறிப்பாக வடக்கு கிழக்குக்காக ஒரு பிரதானமாக வடக்கு கிழக்கை மையப்படுத்தி ஒரு 30 வருட யுத்தத்துக்கு முகம் கொடுத்த ஒரு 2 மாகாணங்கள் என்று அந்த பிரதேசத்துக்கு விசேடமான எந்த ஒரு ஒதுக்கீடும் ஜனாதிபதி இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கவில்லை. ஜனாதிபதி அவர்கள் வடமாகாணத்தில் இருக்கும் யாழ் மாவட்டத்தில் இருக்கும் அந்த விமான நிலையத்தை பிரிப்பிக்கிறதுக்கோ இல்லாடி அது ஒரு சர்வதேச விமான நிலையமாக கூடிய அளவு விமானங்கள் வரக்கூடிய அளவுக்கு அதை உயர்த்துவதற்கு நிதி ஒதுக்கவில்லை. ஆனால் நாலாவது ஒரு விமான நிலையத்தை கட்டுறதை பேசுகிறார். அப்ப இவ்வாறான ஒரு வரவு செலவு திட்டத்திலே தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதானமாக வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு ஆதரவு வழங்கலாம் என்ற கேள்வியை எங்களுடைய மக்கள் கேட்க வேண்டும். சரி, நீங்க அபிவிருத்தி தான் செய்யவில்லை, நிதி தான் ஒதுக்கவில்லை, ஆனால் எங்களுடைய மக்களை ஆக குறைந்தது தங்களுடைய அந்த கிராமங்களை வாழ விடலாம், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்ய விடலாம். உண்மையிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே பயங்கரவாதிகள் என்று சொல்லி அவர்கள் அண்மையிலே கூட அமைச்சர் அவர்கள் ஒரு புகைப்படத்தை காட்டி இந்த புகைப்படத்தை பாருங்கள், இதனை வைத்து தான் நாங்கள் வடக்கு கிழக்கிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே தமிழர்களை கைது செய்திருக்கிறோம் சொல்றோம். நேற்றைய தினம் கூட ஜனாதிபதியுடைய கவனத்துக்கு இந்த விடயத்தை எடுத்து சென்றிருக்கிறோம். அவர் தெரியாது போல இருக்கிறார், தனக்கு இந்த விடயம் ஒன்றுமே தெரியாது போல இருக்கின்றார். நாங்கள் மயிலத்தமடு விடயத்தை அவருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று இப்ப 1 மாதத்துக்கு மேலாக இருக்கு, ஆனால் தெரியாது போல அவர் இன்று இருக்கின்றார். இவ்வாறான ஒரு எங்களுடைய பொருளாதார ரீதியாக எங்களுடைய மக்களை கட்டியெழுப்பா விட்டாலும் எங்களுடைய மக்களை அச்சுறுத்தாமல் எங்களுடைய மக்களுடைய தங்களுடைய பிரதேசங்களிலே தங்களுடைய மாவட்டங்களிலே அமைதியான முறையிலே வாழவிடாத ஒரு அரசாங்கத்துக்கு வடக்கு கிழக்கிலே இருக்கும் தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர் வாக்களித்தால் எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய மக்கள் அவர்களுக்கு சரியான பாடத்தை படிப்பிக்க வேண்டும். இன்று அரசாங்கம் எங்களிடமிருந்து இன்று 18% வரி அதிகரிக்கப்பட்டிருக்கு. 18% வரி என்று சொன்னால் இன்று பால்மாயிலே இருந்து அனைத்து விடயங்களுக்கும் வரி அதிகரிக்கப் போகிறார்கள். இந்த எங்களுடைய மக்கள் எடுத்து காசை எடுத்து மீண்டும் கிள்ளி எறிகிறார்கள். இந்த கிள்ளி எறிகிற விடயங்களை வைத்து
மக்களுக்கு நாங்க மக்களே இதற்காகத்தான் நாங்கள் அரசை ஆதரிப்போம் என்று யாராவது சொன்னால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுடைய வரி காசு, இது என்னுடைய வரி காசை எடுத்துத்தான் எங்களுடைய பிரதேசங்களிலே ஒரு டொய்லெட் கட்டினால் கூட அது எங்களுடைய வரி காசை வைத்துதான் அரசாங்கம் செய்கிறார்கள். இது எவருமே தங்களுடைய குடும்பத்திலே இருந்து கொண்ட காசை வைத்து செய்யவில்லை. அப்ப இந்த கடந்த காலத்திலே நல்லாட்சி இருந்த காலப்பகுதியிலே எத்தனையோ வேலை திட்டங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கில் செய்திருந்தது. இந்த விமான நிலையங்கள் கூட யாழ் விமான நிலையமாக இருக்கட்டும், நடந்த வடக்கு கிழக்கில் நடந்த பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தும் 2017 யுத்தம் முடிவடைந்தது பிறகு சில வீதி புனரமைப்புகள், பாரிய அதிக நெடுஞ்சாலைகள், புகையிரத நிலையங்கள் எல்லாம் இந்திய அரசாங்கத்துடைய அனுசரணையால் நடந்தது. ஆனால் இலங்கை அரசாங்கத்துடைய காசில் அது செய்யப்படவில்லை. ஆனால் நல்லாட்சி கால பகுதியிலே தான் அரசாங்கத்துடைய நிதியிலே இலங்கை அரசாங்கத்துடைய வரவு செலவு இலங்கை அரசாங்கத்துடைய அவசான் கருணோ வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிதி ஒதுக்கிறது. அப்ப அந்த நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த வரவு செலவு திட்டங்களில் எதிராக வாக்களிக்கவில்லை, வாக்களிக்க இன்று எவ்வாறு வாக்களிக்க போறார் என்ற கேள்வியை மக்கள் இன்று கேட்க வேண்டும். ஆனால் இது அனைத்துக்குமான பாடம், எதிர்வரும் காலங்களில் ஒரு தேர்தலின் ஊடாக வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள் இந்த நாட்டுடைய ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் தெரிவிப்பார் என்றதை சொல்லி நம்ம லங்கா 4 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.